இந்த மசாலாவுல சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. சிக்கன் கிரேவி. ஆமாங்க, உங்கள நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க, அக்கா சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்டா எப்படி செய்யறது ப்ளீஸ் செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன். எங்க வீட்ல எப்பயுமே யாராவது கெஸ்ட் வந்தா நான் இந்த மாதிரி தான் செய்வேன். இன்னைக்கு உங்களுக்கும் அதே ஸ்டைல தான் செஞ்சு காட்ட போறேன். சிக்கன் கிரேவி யாருக்குதான் செய்ய தெரியாது, ஆனா நான் செய்ய போற மெத்தடு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும், பட் டேஸ்ட் செம்ம அசத்தலா இருக்கும். இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருக்கலாம், சாதத்துக்கும் சாப்பிட்டா அவ்வளவு ருசியா இருக்கும். இந்த சிக்கன் கிரேவி அப்படியே தொண்டைக்கு இதமாகவும் நாக்குக்கு ருசியாவும் இருக்கும். இவ்வளவு சுவையா இருக்கிற இந்த சிக்கன் கிரேவியை ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனல யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ். கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ஆள் கொடுங்க, அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு நம்ம மசாலா வதக்கணும். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம், சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம், முழுசாவே போடுங்க. இப்போ இது லேசாக வதங்கட்டுங்க. சிக்கன் கிரேவிலே டிஃப்ரெண்ட் டைப் இருக்கு. நான் இப்போ செய்யறது எங்க வீட்டோடைய ஸ்பெஷல். ரெகுலரா நம்ம வீட்டில் ஒரு சிக்கன் கிரேவி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டைல் தான் நான் பண்றேன். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். முழு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுவும் நல்லா கிளறி கொடுங்க, அடுப்பண்ணல் கம்மியாவே இருக்கட்டும். கருவேப்பில ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு இந்த சின்ன வெங்காயமும் கருவேப்பில மிளகு இது மூணும் சேர்த்து வதக்கி போடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி நல்லா டார்க் கலர் வரும் இந்த கிரேவி. பாருங்க நல்லா செவந்துருச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆற வச்சு மிக்சியில போட்டு கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். பாருங்க இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கணும். சிக்கன் கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் விடுறேன். ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம், நாலு லவங்கம் போட்டுக்கலாம், மூணு பட்டை போட்டுக்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு கிலோ சிக்கன்ல தான் பண்ண போறோம், அதுக்கு தகுந்த பொருள் தான் நான் போடுறேன். இப்ப இது நல்லா பொறிட்டுங்க. பெருசா பெரிய வெங்காயம் ஒன்னு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். அடுப்பணல் நல்லா ஃபுல்லா தூக்கி விட்டு வச்சிடுங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். பாருங்க வெங்காயம் செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு கிலோ சிக்கன் எடுத்து தயிர் போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கேன். இப்ப இதுவும் இந்த வெங்காயத்திலே போட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே பொறிக்கும் போது சிக்கனோட டேஸ்டும் நல்லா இருக்கும், சிக்கன்ல இருந்து வர ஒரு கெட்ட மணமும் போயிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி சிக்கன் போடுங்க. அடுப்பணல் மீடியமா வச்சுக்கோங்க. இப்ப இது கிளறி கொடுங்க. இதுலயே நல்லா வதங்கட்டும். மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம். எங்கெல்லாம் கரம் மசாலா பவுடர் போடணுமோ அங்க நான் சக்தி மட்டன் மசாலா பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இது ஸ்ட்ராங்கா இருக்காது, மைல்டா இருக்கும், அதனால ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டு டீஸ்பூன் சக்தி மட்டன் மசாலா போட்டுக்கலாம். நீங்க விருப்பப்பட்டா இது போடுங்க, அப்படி இல்லைன்னா நீங்க என்ன யூஸ் பண்றீங்களோ அதுவும் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி போட்டுக்கலாம், ரெண்டு டீஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ரெண்டு பச்சை மிளகாய் அப்படியே முழுசா போட்டுக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த ஸ்டேஜ்ல தாங்க போடணும். இப்ப இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை மணம் போற வரைக்கும் இதுலயே நல்லா வதக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வைங்க. அடுப்பணல் மீடியமாவே இருக்கட்டும். இஞ்சி பூண்டுலாம் பச்சை மணம் போயிடுச்சு, எண்ணெயும் புரண்டு மேல வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ரெண்டு தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுப்பணல் மீடியமா வச்சுக்கோங்க. இந்த தக்காளியும் இப்ப நல்லா வதங்கிட்டோம். டேய் சாப்பிட்டுலாம் போல இருக்கு. பாருங்க பார்க்கவே என்ன கலர் பாருங்க. அயன் கடாயில செஞ்சீங்கன்னா நல்ல டார்க் கலர் வரும். இந்த ஸ்டேஜ்ல ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊத்துங்க. அந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக்கும் இந்த லெமன் ஜூஸ்.
இது நல்லா கிளறி குடுங்க அடுப்பு நல்ல மீடியமாவே வெச்சுக்கோங்க இந்த சிக்கன் வேகணும் இல்லீங்களா மசாலாலாம் நல்லா வதங்கிட்டு எண்ணெயும் புரண்டு மேல வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்ச மசாலாவையும் இதிலே ஊத்திடலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி குடுங்க चिकन के एप्पीमे कुछ मिग ना नल मिग पड़ कट पड़िड़ मिग अधिक अल्ला ऋषिया इत को नर ना वदंग वरटें ना सुनमारी मसालोड ट्रे पड़ी पांग निजमा सुल टेस्ट साप्टी अवलो सूपर नहीं मटन से रोम नल्ला बट मटन वो कुर वो अभी इलेना कुर वेग वे मे पड़ेंगे रोम सूपर इत मसाल चिकन ना वदंगी आना इन चिकन पा वेगनों अद मिक्सि जार कल ना कुछ तनी विडें उंगुक्कु ग्रेवि तिक्नस वेणुमो अदुक्कु तगुंद मादिरि तण्णि ऊत्तिक्कोंग नींग इदु कुळम्बा कूड पण्णलाम अप्प तण्णि अधिकमा विडुंग अडुप्पनल इप्प मीडियमा वच्चिक्कित्तु किळरि कुडुंग इंद स्टेज्ल उप्पु कारम पुलिप्पु एल्लाम करेक्टा इरुक्कानु पात्तुक्कोंग एदावदु तेवैना अड्जस्ट पण्णि पोट्टुक्कोंग ना एंगेल्लाम कारम पोट्टनुम मिळगु पोट्टनुम उंगुक्कु तगुंद मादिरि पोडुंग नींग एव्वलो चिक्कन एडुक्करींगलो अदुक्कु तगुंद अलवु कारम पोडनुम பாருங்க அந்த மிளகு உங்களுக்கு தெரியதா கருப்பு கருப்பா குட்டி குட்டியா அது நம்ம கொரகொரப்பா அரைச்சு போட்டதனால தான் அதே மாதிரி கருப்புல நான் நிறைய போட்டேன் சூப்பரா இருக்கும் நீங்க கருப்புல போட்டாதான் உங்களுக்கு இந்த கலர் வரும் நீங்க எதுக்கு வச்சி சாப்பிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி திக்னஸ் வெச்சுக்கோங்க சப்பாத்தி பரோட்டா நான் அந்த மாதிரி சாப்பிறேனா கொஞ்சம் திக்கா இருக்கணும் ரைஸ் இட்லி தோசைக்குனா கொஞ்சம் லூசா இருக்கலாம் இப்போ இது நல்லா கொதி வரட்டுங்க க்ளோஸ் பண்ணி வெச்சிடுங்க அடுப்பனலும் கம்மி பண்ணி வெச்சிடுங்க இடையில இடையில எடுத்து அப்படியே கிளறி கொடுங்க இது இன்னும் நல்லா திக்கா வரணும்ங்க அந்த கிரேவி நம்ம வெங்காயம் எல்லாம் அரைச்சு போட்டோம் பாத்தீங்களா அது ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்கும் டேஸ்டும் கொடுக்கும் நம்ம இதல கொஞ்சம் நல்ல ஸ்பைசியா சேரும் மிளகு எல்லாம் போட்டுறோம் இல்லீங்களா அந்த காரத்தை இந்த வெங்காயத்தோட ஸ்வீட் அப்படியே அடைக்கிடும் அப்படியே அடுப்பனல் நல்லா ஃபுல்லா குறைச்சு வெச்சிடுங்க திரும்பவும் க்ளோஸ் பண்ணி வெச்சிடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் நல்லா சுண்டி சுண்டி வெந்து வரட்டும் உங்களுக்கு இந்த அளவு திக்னஸ் போதும்னா நீங்க இப்ப கூட ஆஃப் பண்ணிரலாம் சிக்கன் வெந்திருக்கும் பட் நான் இன்னும் கொஞ்சம் சுண்ட விட போறேன் பாருங்க நல்லா சுண்டிட்டு எண்ணெயும் புரண்டு மேல வந்திருச்சு இந்த இடத்துல இருந்து இதுவரைக்கும் சுண்டிடுச்சு எந்த அளவுக்கு சுண்டுதோ அந்த அளவுக்கு அந்த கிரேவி நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்ப லாஸ்டா அரை டீஸ்பூன் வறுத்த அரைச்ச ஜீரக பொடி போட்டுக்கலாம் मीडियम थिक्नेस ना नम्ब स्टव आफ मिनट कल्ची पाता इदु इन्नु सुंडीनु मेल कोंजमा अब कोत्तमल्ली तल पोट्टुकलां नालु पच्चमुलगा अब मुलुसा पोडुंग இந்த பச்சை மிளகாயில இருந்து காரம் வெளிய வராது பட் நல்ல ஒரு வாசனை வரும் இந்த பச்சை மிளகாயை பாருங்க இப்படி லேசா உள்ள தள்ளி கொடுங்க போதும் அந்த வாசம் மட்டும் தான் இதில இருந்து இறங்கும் இது சங்கீதா ஸ்டைல் மோஸ்ட்லி நான் செய்யற நான்வெஜ் சில குருமாஸ்க்கெல்லாம் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் வீடே கம கமனு மணக்கிற அளவுக்கு நம்ம சிக்கன் கறியினும் சொல்லலாம் சிக்கன் கிரேவினும் சொல்லலாம் சிக்கன் குழம்புன்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் பட் எல்லா டேஸ்டும் இந்த ஒரே கிரேவிலயே கிடைக்கும் வாசம் சும்மா தூக்குது தூக்குது தூக்குதுங்க இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தறலாம் चिकन ग्रेवी अदु लेग पीस அவ்வளவுதாங்க இப்ப நம்ம சாப்பிட்டு பார்த்தறலாம் சிக்கன் கறிக்கு நான் பரோட்டா எடுத்துர்க்கேன் நீங்க சப்பாத்தி பரோட்டா நான் ஈவன் சாதம் இட்லி தோசை இது எல்லாத்துக்கும் இது சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் चिकन लालीपॉप मादरी इरुक्कीलिंगला फर्स्ट इदु साप्टु कामिच्चिरेन अंद मसाला एप्पडि कोट आयिरुक्कुन्नु पारुंग एनक्कु एच्चु वरुदु उंगलुक्कु वरुदा इल्लयानु कमेंट बॉक्स्ल सोल्लुंग साप्टु पार्त्तरलाम आहा सूपरा इरुक्कु करेक्टा वंदिरुक्कुम रोम्ब हार्डावुम इल्ल रोम्ब रोम्ब साफ्टावुम इल्ल अप्पडिये कण कच्चिदमा इरुक्कुम
அந்த புளிப்பு உப்பு காரம் சுமை எல்லாம் சுருன்னு இருக்குதுங்க. ரொம்ப காரமாவும் இல்லை, எனக்கு கரெக்டாக இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கம்மியாக போடுங்க. ஏன்னா நம்ம மிளகுலாம் போட்டதுனால தொண்டைக்கு அப்படியே உள்ளே போகும்போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கு. அந்த கிரேவியோட டேஸ்ட்டு சும்மா அப்படி இருக்கு. இந்த பீஸ் மட்டும் நான் இப்போ சாப்பிட்டு வந்துடுறேன். இப்போ பரோட்டாவோட சாப்பிட்டு பார்த்தெல்லாம் மெயினாக இந்த கிரேவி பாருங்க அப்படியே எப்படி இருக்கு. அந்த கலரை பாருங்களேன், அதுக்கு காரணம் நம்ம அரைச்ச மசாலா. அந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்துருவோம். போட்ட உடனே ருசி தெரியுது. நம்ம அந்த லெமன் ஜூஸ்லாம் ஊற்றணும் இல்லைங்களா, அந்த புளிப்பு அவ்வளோ கரெக்டாக இருக்கு. நிஜமா சொல்கிறேன், இந்த கிரேவி இப்படி சும்மா அள்ளி சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இந்த சிக்கனுக்குன்னு ஒரு கெட்ட வாடை கண்டிப்பாக இருக்கும். நிஜமா சொல்கிறேன், இதில் அது தெரியவே தெரியாது. அதுக்கு மெயின் காரணம் இந்த சிக்கனை நான் தயிர் போட்டு கழுவுனேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சிக்கனாக இருந்தாலும் மட்டனாக இருந்தாலும் தயிர் போட்டு கழுவுனீங்கன்னா அதில் இருக்கிற கெட்ட மணம் தெரியவே தெரியாது. அதே மாதிரி சிக்கனாக இருந்தாலும் மட்டனாக இருந்தாலும் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும், ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் என்ன அளவுகள் போட்டனோ அதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். மசாலா அளவுகள்லாம் காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. எண்ணெய் இன்னும் கம்மியாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கம்மியாகவும் யூஸ் பண்ணலாம், உங்கள் விருப்பம். எண்ணெயும் காரம் உப்பு இதெல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுவை பிடிக்கும். நிஜமாக சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. சங்கீதா பிள்ளைய நம்புறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நான்வெஜ் பிரியர்களுக்கு ஒரே ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ல சிலர் கேட்டிருந்தாங்க, அக்கா சிக்கன் கிரேவி செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்காக தான் இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்டான ஸ்டைல செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே ஸ்டைல் தான் நான் எங்க வீட்டுல அடிக்கடி செய்யறது. வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வரப்பையும் நான் இதே மாதிரி பண்ணி கொடுப்பேன். அவங்க சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கு எப்படி பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க. எங்க ஃபேமிலியிலே ரொம்ப ரொம்ப ரசித்து சாப்பிடக்கூடிய ஸ்டைல் இந்த ஸ்டைல உங்களுக்காக இன்னைக்கு செஞ்சிருக்கேன். கண்டிப்பா இந்த ரெசிபி உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளீஸ் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் ஃபர்ஸ்ட் மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ பிளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இனி வரப்போற வீடியோக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். கண்டிப்பா அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். See you, bye bye, love you all.